வேதியியல் தான் நாணம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் முதுமை கலப்பருவத்தையும் இளமையும் ஒன்று சேர்க்க வேண்டும் இளமையாக எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய ஆன்மாவையையும் வினாடிக்கு வினாடி மாற்றம் அடையக்கூடிய உடம்பையும் ரெண்டையும் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒரு வேதியியல் அந்த வேதியியல் செய்யக்கூடிய அந்த வேதியியல் தான் ஞானமாகும் அதுதான் புருவமத்தி என்று சொல்லுவது புருவமத்தி என்று சொல்லப்பட்ட சுழிமுனை இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு உடம்பு என்று பேர் வலது பக்கம் வருகின்ற காற்றுக்கு உயிர் என்று பேர் இது உடம்பு உயிரையும் சேர்க்கின்ற இடம் புருவமத்தி ஆகும் சேர்த்து புருவமத்தி செலுத்தி விட்டால் உடம்பு உயிரும் சேர்ந்து விட்டது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இடது பக்கம் இடது கலையில் வருகின்ற காற்று உடம்பு வலது பக்கம் வருகின்ற காற்று உயிர் உயிர் எப்போதும் இளமையாக இருக்கும் உடம்பு முதுமையாக வரும் அதுக்கு நரதலி உண்டு உடம்புக்கு நரதலி உண்டு மரணம் உண்டு உயிருக்கு மரணம் கிடையாது மரணமில்லாத ஒன்றையும் மரணம் உள்ள ஒன்றையும் ரெண்டையும் சேர்த்து புருவமத்தியாக ஒரு இடத்தில் செலுத்தினால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் நித்தியமும் அநித்தியமும் ஒன்றுபடுகின்ற இடமாகும் புருவத்தி அதுதான் ஞானம் இது யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் புண்ணியவானுக்கு தான் கிடைக்கும் அது ஆசா ஞானிகள் ஆசை பெற்ற மக்களுக்கு தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு பெறுவதற்கு என்ன வேண்டும் உயிர் கொலை தவிர்த்தல் புலால் முறுத்தல் பசி ஏழைகள் பசியாற்றல் வேண்டும் தினம் தியானம் செய்து பழக வேண்டும் நாட்கள் வீணாக்கக்கூடாது ஒரு நாள் வீணானாலும் அது குற்றமாக கருதுவார்கள் ஞானிகள் வெளிநாள் படாமல் நன்றாற்றின் அப்படினார் ஆற்றின் சொல்லாமல் நன்றாற்றின் வெளிநாள் படாமல் நன்றாற்றின் அகுதர் ஒன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுன்னா நுட்பமான கருத்து வீழ்நாள் படாமல் ஆற்றின்னு சொல்லாமல் நன்றாற்றின் ஏதோ போகிறப்போக்கில் ஒரு பெண்ணை சிவர்கள் தெருவில் சாலையில் செல்லும்போது கோயில் இருந்தால் கையில் அப்படி ஜெயிக்கல போகும்போது கும்பிட்டு போவாங்க அது கும்பிடுவா இருக்க முடியாது அப்போ நன்று ஆற்ற வேண்டும் புரிந்து கொண்டு ஆற்ற வேண்டும் எடுத்து சரி எடுத்துக்கொண்ட பிறவியை பிறவி வந்துவிட்டது நராத்திரை வந்துவிட்டது வயதாகிவிட்டது வயதாகி கொண்டே வருகிறது இருந்து வெல்ல வேண்டும் இதிலிருந்து எப்படியும் விடுபட வேண்டும் எப்படியும் ஜென்மத்தை கடத்தியேற்ற வேண்டும் என்ற உணர்வு கொள்ள வேண்டும் அந்த உணர்வுகள் இல்லாமல் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வர முடியாது நம்ம நன்றாற்ற வேண்டும் அப்போ நன்று அந்த ஞானத்தை அறிந்தாலும் அந்த அறிந்த ஒன்றை அடையும் வரையில் முன் வைத்த காலை பின் வைக்காது தாமாக இருக்க வேண்டும் அதுக்கு தக்க சான்றோர்களுடைய உபதேசம் வேண்டும் தக்க சான்றோர்கள் உபதேசம் இல்லை என்றால் நிச்சயமாக அவன் தேர முடியாது கடைத்தேற முடியாது தக்க சான்றோர்கள் இல்லை தேவையில்லை அவசியம் இல்லை நமக்கு தான் அருள்பா இருக்குது திருமந்திரம் இருக்குது திருக்குறள் இருக்குது திருவாசகம் தாய்மான சாமிகள் நூல் இருக்குது அதுவே நமக்கு உபதேச நூல்கள் தினம் 10 நிமிஷம் படிக்க வேண்டும் 10 நிமிஷம் படித்து காலை அதிகாலை எழுந்திருக்க வேண்டும் 10 நிமிஷம் அருள்ப அகவல் படிக்க வேண்டும் ராமலிங்க சாமி ஏதோ நூல்கள் படிக்க வேண்டும் முட்டுப்பெற்ற முனிவனாக இருந்து படிக்க வேண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க